மாநாடு திரைப்படத்துடைய முதல் வரி கதை என்னவாக இருந்தது? முதல்ல வந்து இதான், ஒரு இஸ்லாமிய இளைஞன், அவன் வந்து அவனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தில், அவன் வந்து எப்படி அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரான், ஒரு ஒரு மாநாட்டில் வந்து ஒரு அசாசினேஷனை வந்து ஒரு இவன் மேலே பழி போடணும், அந்த பழியிலேருந்து இவன் எப்படி வந்து தப்பிச்சு அதை இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து முதல் ஐடியாவாக அதான் இருந்துச்சு. ஸோ இது பண்ணும்போது வந்து இது டிப்பிக்கலான ஒரு 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 சிஎம்ஐ காப்பாற்றுற கதை, ஒரு இல்லைன்னா வந்து ஒரு பான் ஐடென்டிட்டி, ஒருத்த வந்து தப்பு பண்ணாமல் ஒருத்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டான், அதுலேருந்து எப்படி வந்து அவன் வந்து பண்ணுறான் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஏற்கனவே பார்த்த விஷயங்களாகவே இருந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஐடியாவாக இருந்துச்சு. ஒரு இட்ஸ் ஈஸியாக பிளேம் பண்ண முடிஞ்சால் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையமாக வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த டைம் லூப்புங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்ததுனால கதை சொல்லும் விதமே மாறிடுச்சு. இப்போ ஒரே விஷயம்தான், அது வேற வேற ஆங்கிள்லேருந்து சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது. டைம் லூப்ன்றது படம் ஸ்டார்ட் ஆனது பிறகு வந்ததா இல்லை? அப்புறமா தான் வந்துச்சு. அப்போ லேட்டர் டிஸ்கஷன் ஸ்டேஜ் தான், இப்போ முதல் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா தான் வந்துச்சு எங்களுக்கு. அதனால வந்து முதல்ல டோட்டலாக வேற டோட்டலாக வேற இந்த சென்ஸ் பட், அது அந்த சிஎம் எப்படி அவர் சேவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது, அந்த காலையிலேருந்து அந்த மாநாடு காலையிலேருந்து ஆரம்பித்து அந்த மாநாடு ஈவினிங் தான் மாநாடு நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற கதைங்கிற மாதிரி தான் முன்னாடி பண்ணியிருந்தோம். ஸோ இதை இந்த மாதிரி பிரேக் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் தான் வந்துச்சு. டோட்டல் ஐடியாவே டோட்டலாக மாறுச்சு. அந்த படத்தை பண்ணும்போது இந்த படம் வந்து மக்களுக்கு புரியுமான்ற ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு? கண்டிப்பாக இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்தது. அதான் அது புரியும்படியாக சொல்லிடணும், அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை ரிலேட் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஏற்கனவே வந்த படங்களோட ரெஃபரன்சஸ் சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்து நம்ம இந்த லூப்பே வந்து ஒரு கடவுள் சார்ந்த ஒரு விஷயமாக கொண்டு வந்ததாக இருக்கட்டும், உஜயினி நான் அந்த காலபைரவர் கோயில் அங்கே பிறந்த ஒரு பையன் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அது முன்னாடியே ஏற்கனவே விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கு லூப் நடந்திருக்கு. ஸோ என்ன ஒரு 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 பிலீவபிலிட்டி ஃபேக்டரை வந்து இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கடவுளை வச்சு நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் நிறைய விஷயங்கள் ஈஸியாக ஏற்றுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாமே அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் படம் ஃபுல்லாக நாங்கள் போட்டு எடுத்து முடிச்சு போட்டு பார்த்து இந்த இடத்துல கட் பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்ச அப்புறம் பயங்கர பிலீவ் வந்துருச்சு எங்களுக்கு. ஓகே இது ரைட், ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஆனால் வந்து சரி, எதுக்கும் நம்ம ஓவரெல்லாம் பேசக்கூடாது, எங்கேயும் ஏற்கனவே நிறைய பட்டம், அதனால் வந்து இது வந்து அப்படியே அமைதியாக விட்டுலாம், மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணோம். பட் வி பிலீவ், எங்கள் டீம் எல்லாருமே வி பிலீவ். அது டோட்டலாகவே வந்து மே மாதம் நினைக்கிறேன், மே மாதம் தான் வந்து ஃபஸ்ட் கட் பார்த்தாங்க. ஃபஸ்ட் கட் வந்து அதில் ஃப்ளைட் நிறைய சீக்வன்ஸ்லாம் எடுக்கலை, எடுக்காமல் மற்ற எடுத்த வரைக்கும் வந்து ப்ரொடியூசரும் ஹீரோவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்போவே தேவர் வெரி ஹாப்பி. அப்போவே வந்து புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு எல்லாமே இதுதான் கதை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் காப்பி பார்த்த அப்புறம் எவ்ரிபடி லைக் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சிம்புலாக வெரி வெரி ஹாப்பி, விஜய் சுரேஷ் சார் அதை விட ஹாப்பி. ப்ரொடியூசர் பெருசாக சொல்ல மாட்டார், சொன்னால் ஏதாவது கேட்டுருவோமோன்னு பயம் நினைக்கிறேன். அதனால் வந்து பெருசாக நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா, எல்லாம் ஓகேண்ணா சூப்பர்ண்ணா அவ்வளோதான் சொல்லுவார். தவிர பெருசாக இன்னும் நான் முதல்ல மே மாதத்தில் கால்ட் என்னை அப்ரிஷியேட்டட் சார், ரொம்ப நல்லாயிருக்கு, நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கண்ணா, ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க அது இதுன்னு சொன்னார். ஸோ அது வரைக்கும் ஸோ நான் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அது ஒரு ஏன்னா பக்காவாக ஃபிக்ஸ்டாக தான் போகணும், இது தான் பண்ணணும், இது தான் இருக்குது, இது தான் கதை, இது வந்து எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி மக்கள் விரும்புகிற மாதிரி பண்ணிடணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தோம். அது எந்த மாதிரி மாநாடு திரைப்படத்தில் இந்த கதாநாயகனை மீறி முக்கியத்துவம் உள்ள பாத்திரமாக எஜே சூர்யா பாத்திரம் அமைஞ்சது, அந்தளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்குது. அந்த பாத்திரம் எஜே சூர்யா மனசில் வச்சு எழுதப்பட்ட பாத்திரம் இல்லை, எப்படி அப்படி ஃபிட் ஆனார் அவர் அதில்? அதே மாதிரி அவருக்கு முன்னாடி நீங்கள் பல நடிகர்கள் நினச்சிருந்தீங்க, அவங்களாம் நடிச்சிருந்தா இந்த அளவு அந்த பல கேரக்டர் சக்ஸஸ் ஆகும். இது வந்து இப்போ எதுவுமே யோசிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டார். இப்போ அதை வந்து அது அவருடைய மேஜிக்னு தான் சொல்லணும். அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டார். ஸோ இப்போ அது வேறு எந்த நான் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டையுமே அதில் வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தனுஷ்கோடி கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ஒரு இன்னொரு நடிகருக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இப்போ இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சு ஒத்துக்கிட்டு பண்ண சிம்புக்கு தான் வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம உண்மை பெரிய அப்ரிசியேஷன் பண்ணோம். ஏன்னா சிம்பு வந்து நாட் ஓன்லி அன் ஆக்டர், இஸ் எ ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர், எல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த கதை எந்த பாதையில் போகும்,
எப்படிலாம் யார் யாருக்கு பேர் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். இது அன்பிரடிக்டபுளாகவும் அவருக்கு தெரியாத விஷயமும் இல்லை. கண்டிப்பாக அது ஒத்துக்கிட்டு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஹீரோ வந்து ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஹீரோவாக இருக்கும்போது வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஏன்னா வந்து கதையை நம்பினாப்புல சிம்பு எனக்கு இந்த கதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற போது வந்து ஏன்னா இந்த வில்லன் ஏன்னா சிம்பு பேசிக்லி வி ஆல் நோ இஸ் அ மாஸ் ஹீரோ. சிம்புக்கு நம்ம பில்டப் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன்னா சிம்பு வந்து ஈஸியாக முடிச்சிருவாருங்கிறது தெரிஞ்சிடும் ஆடியன்ஸுக்கு. அதனாலேயே நான் வந்து சிம்பு அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு இவர் வந்து சிம்புவோட பெருசாக நான் காட்டணும், ஏன்னா இந்த கேரக்டர் பயங்கரமான கேரக்டருங்கிறது ஆடியன்ஸ் மத்தியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பில்டப்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹை ஸ்பீட் ஷாட்டு வண்டியிலேருந்து இறங்குறது கொள்வது எல்லாமே வந்து பயங்கரமாக, ஏன்னா அது உங்களுக்கு சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு செட் ஆகணுங்கிறது தான். அதாவது பார்த்திப சார் அழகாக சொன்னார், அது நார்மலாகவே எடுத்துக்கலாம் ஆனால் அந்த டேரக்டர் வந்து கரெக்டாக வச்சு பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த கேரக்டர் எப்படி ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண, அதுதான் ஒரு தட்ஸ் ஹவ் யூ. ஏன்னா அந்த இப்போ சிம்பு உள்ள வர்றது வந்து ஒரு சின்ன ஹைஸ்பீட் ஷாட் தான் இருக்கும். ஃப்ளைட்லேருந்து ஹைஸ்பீடில் உள்ளே வந்தார் வந்து ஹை ஷாட்டு கீழே இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் சிம்பு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து இறங்குறாரு டாப் ஆங்கிள் கீழே காலுக்கு ஷாட்டு முதுகுக்கு ஷாட்டு கீழே லோ ஆங்கிளில் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிம்பு ஒத்துக்கிட்டது தான் வந்து இந்த படத்திற்கான வெற்றிக்கான பெரிய ரீசனே அதுதான். அவர்ஸ் இட் ஒர்க்கிங் வித் சிம்பு அண்ட் எஜே சூர்யா அந்த சூப்பர் ஃபன் எல்லாரும் அந்த இடத்துல பயங்கர ஃபுல்லாக டைரக்டர்ஸாக இருக்காங்க. அந்த பக்கம் எஸ்எஸ்சி சார் வைஜிஎம் சார் ஃபுல்லாக அவரோட பிளேஸ் அவர் படம் கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் ஒரு டைரக்டரு, இந்த பக்கம் ஹீரோ டைரக்டரு, வில்லன் ஒரு டைரக்டரு, இவ்வளோ பெரிய டைரக்டர் மத்தியில் வந்து நான் இந்த படத்தை 68 நாளில் முடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த கதை அப்படி ஏதாவது டவுட் கேட்டால் முன்னாடி சீன் சொல்லுங்கள், இது எத்தனாவது லூப் சொல்லுங்க எடுத்துனா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சும்மா விளையாட்டு சொல்கிறேன். பட் யாரும் எவ்ரிபடி பிலீவ் இந்த ஸ்கிரிப்ட், கதையை நம்பினாங்க இந்த இடத்துல இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுங்கிறது எல்லாருமே பிலீவ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ சிம்பு வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பிஃபோர் சிம்பு காதல் எழுதலுக்கு முன்னாடியே எனக்கு சிம்பு தெரியும். ஒரு கச்சேரிலலாம் வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்து பாடியிருக்காப்புல, எங்கள் ஆர்கெஸ்ட்ரா சொன்னால அந்த டைமில் சொல்கிறேன், அந்த டைம்லலாம் பாடியிருக்காப்புல. ஸோ இஸ் இஸ் லைக் அ பிரதர், இஸ் மோர் லைக் அ பிரதர் டு அஸ். என்னோட பிரேம் தான் க்ளோஸ் சிம்புக்கு இன்னும் ஜாஸ்தி. அப்படியா? ஆமாம், பிரேம நடிகன் ஆகினதே சிம்பு தான். வல்லவன் படத்தில் பிரேம் சென்னை 22 முன்னாடி வல்லவனில் தான் பிரேம் ஃபஸ்ட்டு நடிச்சிடான். அதில் வந்து நயன்தாரா அவங்க ஃப்ரெண்டாக தான் பண்ணிடுவான் பிரேம சின்ன கேரக்டரு. ஸோ அங்கே அதுக்கப்புறம் தான் சென்னை 28 பிரேம் பண்ணாப்புல. ஸோ சென்னை 28 மதுரை ரைட்ஸ் வாங்கினது வந்து சிம்பு. தேட்டருக்கு இல்லாத டைம் போகலான்ற போது சிம்பு தான் சொல்லி மதுரை ரைட்ஸை அவர் மூலமாக தான் வாங்கி விற்று கொடுத்து. ஏன்னா அப்போலேருந்து எங்கள் மேலே ரொம்ப நல்ல விவர் ஆல் இன்னும் ஒரு செம்ம லவ்வில் போச்சு. கோவா படத்தில் வந்து ஒரு சீன் வந்து நடிக்கணும் அப்படின்னா உடனே வந்து நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப் வாஸ் முன்னால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தோம். இந்த படமும் வந்து ஆரம்பிச்சது, அப்புறம் ட்ராப் பண்ணாங்க, அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சது, அப்புறம் திரும்ப ட்ராப் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இது சிம்புக்கு தான் இருந்துச்சு. இந்த படம் சிம்பு இதே காம்பினேஷனில் நாங்கள் தான் பண்ணணும்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். மாநாடு திரைப்படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களை ரொம்ப பாராட்டி பேசினான்னு கேட்டு என்ன சொன்னார்? இல்லை ரொம்ப நல்லா சொன்னார். இது எப்படி யோசிச்சுக்கிது, யோசித்ததை விட இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க, இது எப்படி புரிகிற மாதிரி கொண்டு வந்தீங்க. இது வந்து எல்லா படத்தையும் நம்ம யோசித்து கதையாக சொல்லிடலாம், ஆனால் வந்து அது விஷுவலாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். விஷுவலாக இதை இப்படி எடுத்து இது வந்து இப்படி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரைட்டிங் பிரபு, ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க வெங்கட். வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லா சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸு எல்லாமே சொன்னார். அந்த கண்ணாடி விழுறதுலாம் எதிர்பார்க்கவே இல்லை நான். அந்த இடத்துல செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கண்ணாடி விழுவோம் அப்படிங்கிறதுனா நம்மளே இவ்வளோ படம் பார்க்குறோம். ஆனால் வந்து எனக்கு லிங்குசாமி சார் சொன்னார் அது, நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்துல அந்த கண்ணாடி எதுக்குடா கவுண்ட் பண்ணுறான் என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தா அந்த ஃபஸ்ட் இதில் இந்த கண்ணாடி விழுந்தது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத, இது மாதிரி நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு படத்தில், நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ரஜினி சாரும் பயங்கரமாக எல்லாத்தையும் நான் யுவன் விஜய் சுரேஷ் சார் சிம்பு எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும்போது ரஜினி சார்கிட்டேருந்து கிடைக்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி. அது இந்த மாநாடு படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து சந்தித்ததை தொடர்ந்து பல பேர் வந்து நீங்கள் ரஜினியை வச்சு அடுத்து படம் பண்ண போகிறீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி ஏதாவது முயற்சி இருந்துதான் இல்லை பேசணும், சும்மா பேசணும், ஐடியாஸாக என்ன மீட் பண்ணி விஜய் ஸ்போக் என்ன ஐடியாஸ் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் எதுவும் மெட்டீரியல் அது நானும் ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன். பட் ஆனால் தட் ஐடியா வாஸ் அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. வேற ஒரு ஐடியா ஒன்று கேட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறமா வந்து நெல்சன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கேஷுவல் மீட்டிங் தான் நடந்துச்சு, ஒன்றும் பெருசாக வந்து ஒரு இதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு ஒரு மீட்டிங் எதுவும் நடக்கல. பட் ஆனால் வி ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், ஐடியாவாக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், வாட் வில்ல என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரி படங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஜென்ரலாக நிறைய வெரி இன்ஃபர்மேட்டிவாக நிறைய பேசினோம் நாங்கள். நான் வந்து நாங்கள் ஆல்ரெடி இதில் எனக்கு இப்போ மாநாடு தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரிலாம் போயிட்டுருது, வேறு போயிட்டுருந்துச்சு எங்களுக்கு டாக்ஸு. ஸோ இது என்ன நடக்குது ஏது நடக்குது திடீர்னு அவர் கூப்பிட்டு ஓகேனாடா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன நப்பா சதிச்சு, ஆனால் அதுக்குள்ளே நெல்சன். பட் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஏன்னா நெல்சன் இஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஹூ கேன் யூனோ ரஜினி சாரோட இன்னொரு கலரை கொண்டு வரக்கூடிய ஒரு ஹியூமர் சைடு ஆஃப் ரஜினி சார் கொண்டு வரலாம் நெல்சன்றது. நான் நெல்சனோட ஹியூமர் சென்ஸும் பயங்கரமான. ஆமாம். என்ன மாதிரியான ஜானர் கதை பார்ட்டி? பார்ட்டி வந்து ஒரு ஒரு கிரேசி மோகன் சார் ஸ்டைலில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிஜமாக ஒரு ஆசைப்பட்டு பண்ண ஒரு ஐடியா தான் பார்ட்டி. ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்ட் ஒரு இவர் பேசுகிறது அவர் புரிஞ்சிக்காமல் அவர் பேசுறது அவர் புரிஞ்சு ஒரு நாள் இரவில் நடக்கிற ஒரு கதை. என்ன களம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம டிமானிட்டைசேஷன் டைமில் வந்து டிசம்பர் 31க்குள்ளே பழைய நோட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துட்றோம், ஒன்றாந்தேதியிலேருந்து வந்து புது நோட்டுகள் தான் அப்படின்னு சொன்னால். ஸோ ஒரு நியூ இயர் ஈவ் அந்த கடைசி நேரத்தில் வந்து அந்த காசை மாற்றுறதுக்கான பண்ணப்பட்ட முயற்சிகள், அது தப்பான விஷயங்கள், அது வேறு யாருக்கிட்டே போச்சு, வேறு எது அப்படி வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து ஒரு நியூ இயர் ஈவ் அண்ட் நியூ இயர்க்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு கதை தான். இதில் நிறைய மல்டி நிறைய கேரக்டர்ஸு, வேறு வேறு கேரக்டர்ஸ் மூலமாக அந்த கதையை வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ, கொஞ்சம் விருமாண்டி மாதிரி இருக்கும், இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கதை, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கதைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவில் ஒரு ஃபன்னான ஒரு ஒரு ஃபிலிமாக இருக்கும். சத்யராஜ் சார்லாம் பின்னி பேடலில் எடுத்துகிட்டு போயிரு, செம்ம ஜாலியாக இருக்கும். சத்யராஜ் சார் சிவா காம்பினேஷன்லாம் வந்து பயங்கர என்ஜாயபுளாக இருக்கும் படத்தில், ரொம்ப நல்லா இருக்கும். ஜெய்கிலா கிருஷ்ணன் முக்கியமான ரோல். ஆமாம், ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதில் நாசர் சார், அது பாகுபலி டீம் அப்படியே இருக்கும், ராசர் சார், ரம்யா கிருஷ்ணன் மேடம், சத்யராஜ் சார், மூணு பேருமே இருப்பாங்க அதில் பாகுபலியிலேருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம படத்தில் தான் நடித்தாங்க. ஸோ இட் விஸ் ஃபன், இட் விஸ் செம்ம ஃபன்னு. இப்போ ஜெயராம் சார் செம்ம ஸ்டார் காஸ்டாகவும் இருக்கும், ஜெய், சிவா, சந்திரன். லேடிஸ்னு பார்த்தீங்கன்னா நிவேதா பேத்துராஜ், சஞ்சிதா ஷெட்டி, ரஜினா கசாண்ட்ரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெய், சிவா, சந்திரன், ஷாம் பாய், பழைய கோழிக்கூது சுரேஷ் சார், அப்புறம் வந்து சத்யராஜ் சார், நாசர் சார், ஜெயராம் சார், இப்படி போகும் பெரிய லிஸ்ட்டு. ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் நாங்கள் ஃபிஜியில் ஷூட் பண்ணோம். ஒரு அது ஒரு நாள் இரவு நடக்கிற கதை படம், அந்த ஃபன் சைட். ஒரு ஒரு கோவாவில் நடக்கிறத வந்து நாங்கள் ஃபிஜியில் மேட்ச் பண்ணிடலாம். உங்கள் அப்பாவுடைய இரு முக்கியமான நண்பர்னால் ஒரு பக்கம் பாரதிராஜா, இன்னொரு பக்கம் அவருடைய மென்டரான பஞ்சவர்ணாஜனும், அவங்க ரெண்டு பேரோட உங்களுக்குள்ள பழக்கத்தை எப்படின்னு? பஞ்சவங்களை தான் சரி, நான் படம் போட்டு காட்டுவோம் நல்லாயிருக்கு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பாரதிராஜாங்களும் அப்படி தான், எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிற, என்னடா மாநாடு பார்த்துலாம் பயங்கரமாக புகழ்ந்துட்டாங்க, நம்ம நடித்த இப்போ கசட தப்புறையில் நடித்தோம் அதை பார்த்தும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவருக்கு வந்து அமருக்கு வந்து நல்ல 2% நல்லா பார்த்துக்கிறீங்கடா, நீங்கள் ரொம்ப சந்தோஷம்டா, நல்லா இப்போ பயங்கரமாக யோசிக்கிறீங்கடா இன்டர்நேஷ்னல், உங்களுக்கு இப்போ போட்டியாக அதாவது பண்ணணும்டா நான் உள்ள சிலர் பார்த்ததுக்கு. ஸோ இட் வாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் என்ன தான் குழந்தையிலேருந்து அவங்க பார்க்குறதுனால வந்து எனக்கு இன்னும் அங்கிள் மாதிரி தான் இருக்குது. இன்னும் இட்ஸ் இட்ஸ் லைக் அங்கிள்ஸ் கிவிங் அட்வைஸ், இப்படி பண்ணு இது கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணு தப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். சிச்சு இன்னும் குழந்தைலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே, நீங்கள் கேட்குற எல்லாருமே என்ன குழந்தைலேருந்து பார்க்குறதுனால என்ன சிச்சு மோர் லைக் ஃபேமிலி தான் சொல்லணும். உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜாக்குள்ள கெமிஸ்ட்ரி சொல்லுங்கள். தம்பி. ஸோ ஐ பிலீவ் மை டெக்னீஷியன்ஸ், ரொம்ப நான் பிலீவ் பண்ணி ஐ கிவ் தெம் தட் ஸ்பேஸ், கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து தான் நான் ஒர்க் பண்ணேன். இவன்கிட்ட அதை கொஞ்சம் ஜாஸ்தியே கொடுத்துருவேன் நான். இப்போ நான் ஒரு கம்போசிங்லாம் போனோன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் டியூனே ஓகே பண்ணிவிடுவோம். ரீரெக்கார்டிங்லாம் வந்து நான் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. ஹி நோஸ் வாட் ஐ வாண்ட் அண்ட் ஐ நோ இப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ அது அழகாக இது வரைக்கும் அழகாக போயிட்டுருக்கு, அதனால் ஸோ ஃபார் ஸோ குட் தான் நினைக்கிறேன். வெரி ஹாப்பி, இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நீங்கள் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படமான பூஞ்சோலை, அடுத்தடுத்து நீங்கள் நடித்த வாண்டட், காதல் சாம்ராஜ்யம், இந்த படங்கள்லாம் வெளிவராத சூழ்நிலையில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப மனசு. ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு அன்லக்கியான ஒரு பர்சனாக நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க.
ஏன்னா வந்து அந்த சமயத்தில் நான் டப்பிங் பண்ணேன் படத்துக்கு, கோடீஸ்வரன் சொல்லி எபி குஞ்சுமோன் ஹீரோவாக நடிச்சு கோடி குஞ்சுமோன் சார் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு நான் டப் பண்ணேன். அந்த படமும் வெளியாகலை. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சும்மா கலாய்ப்பாங்க, என்னடா நீ இது பண்ணாலும் வரமாட்டேங்குது, நீ பயங்கரமான லக்கி ஃபெலோடா நீ என்னெல்லாம் சொல்லி பயங்கரமாக கலாய்ச்ச டைம்லாம் உண்டு. ஸோ என்ன எந்த படமுமே நான் பண்ணி எந்த படமும் வெளியே வந்ததே கிடையாது. ஸோ அதனால் என்னோடய ஒர்க்கு எதுவுமே தெரியாமையே போயிடுச்சு அந்த டைமில். 90s டோட்டலாகவே வந்து இட் வாஸ் எ வெரி டஃப் டைம்ஸ் தான் சொல்லணும். 90s ஏர்லி 2000 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு வெளியில் ஃபஸ்ட்டு வந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தான் வந்து நான் நடித்து வெளியில் வந்து முதல் படம். அதுக்கு வந்து ஞானவேல் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து ஆக்சுவலி சிவா சார் தான் சொன்னார், இல்லையா அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க, நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் சும்மா ட்ரை பண்ணலாம் ஒரு வாட்டி அப்படி, இது ஒரு 1 இயர் ட்ரை பண்ணலாம் அப்படி, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஃபாரினில் இப்போ டிகிரி இருக்குது, இப்போ நல்ல வேலை எதாவது பார்த்துருவோம் சொல்லி 1 இயர் ட்ரை பண்ணதில் கிடச்சது தான் வந்து ஏப்ரல் மாதத்தில். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி உன்னைச்சர் நடந்தேன் சரண் பண்ணாப்பில். அப்புறம் வந்து அங்கேருந்து ஜி சிவகாசி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் அப்படி நடிக்க ஆரம்பித்தது வாஸ்தவம். ஆனால் முன்னாடி அந்த டைமில் வந்து அது வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வர வரைக்கும் வந்து இட் வாஸ் வெரி ஒரு டிப்ரெஸிங் ஸ்டேஜ்னு தான் சொல்லணும், கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நான் வெளில எதுக்குமே காட்டினது கிடையாது, எப்பவுமே இல்லை பசங்களோட ஜாலியாக இருக்கிறது, அவன் கலாச்சாரம் என்ன பண்ணுறது உன் படம் எப்போன்னு சொல்லு அதுலேயும் வந்து இதாக பண்ணுறேன் உன் படத்தை நிப்பாட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு விட்டுருவேன் நான். ஸோ பட் ஆனால் வந்து கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து யூனோ ஜஸ்ட் ஹேப்பன் எவ்ரி திங் ஸ்லோவாக தான் ஸ்டார்டட். ஜி படத்தில் அஜித்தோட நடித்த போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இல்லை செம்மையாக இருந்துச்சு, ஏன்னா இட் வாஸ் வெரி எனக்கு அப்போ தான் முதல் தடவை பழக்கம். ஜி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்து ட்ரிவாண்ட்ரமில் நடந்தது, எனக்கு லிங்கசாமி சார் ஒரு புது யூனிட்டு அங்கே போய் அஜித் சார் பெரிய ஹீரோ பார்க்கும்போது வந்து இட் வாஸ் வெரி கூல், வெரி ஆனால் நல்ல ஒரு அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஆரம்பிச்சு ஏன்னா பிகாஸ் அந்த படமே வந்து கிட்டத்தட்ட அந்த சமயம் அஜித் சார் ரெண்டு மூணு படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார், அதோட வந்து அந்த ரேசிங்லேயும் பயங்கர ஆர்வமாக இருந்தார் அந்த டைமில். ஸோ அதனால் அந்த கேப்ஸில் பண்ணுறதுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேக்கிங் போச்சு அந்த படம். ஸோ அந்த 2 வருஷம் நல்ல ட்ராவல் கிடச்சிது எனக்கு, அஜித் சாரோட நல்ல ட்ராவல் கிடச்சி நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ திடீர்னு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, யாருக்கும் தெரியாது வீட்டுக்கு வந்து அம்மாகிட்டலாம் வந்து அம்மா காஃபிமா அப்படி சொல்லி அப்பா அவருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் வந்து நிறைய காஃபி குடிப்பாங்க, குடிச்சிட்டு அப்புறம் வந்து நைட் ஏதாவது நாங்கள் ஷட்டில் ஆட போவோம், நிறைய பேட்மிண்டன்லாம் விளையாடுவோம். அந்த டைமில் வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து ராஜிக்கிட்ட வந்து ராஜி இன்றைக்கி நான் டேக் பிரபு உள்ளே போட்டு போகிறேன்னு ப்ளீஸ்ண்ணா அப்படி பர்மிஷன்லாம் கேட்டு கூப்பிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு அப்போயே நான் நிறைய கதைகள்லாம் வந்து அவர்கிட்ட சும்மா ஐடியாலாம் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு கதை எப்படி இருக்குது இந்த கதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சும்மா டைரக்ஷன் அப்போது இன்ட்ரெஸ்டில் ஐடியாலாம் கிடையாது, பட் கதையாக சொல்லும் போது வந்து செம்ம கலைப்பார், பயங்கரமாக கலைப்பார். டே இந்த இங்கிலீஷ் படம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா நல்லா சொல்லுவார். அந்த மாதிரிலாம் கலாச்சு அனுபவம் இருக்குது. ஆனால் செம்ம க்ளோஸ், வெரி ஃபேமிலியாகவும் பயங்கர வெரி க்ளோஸாக இருந்த ஒரு டைம், நல்ல மொமெண்ட்ஸு, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க பயங்கரமான லைஃப் அட்வைசஸ்லாம் தருவாங்க. வெரி பாசிட்டிவான ஒரு பர்சன், எப்படி ஹவு டு டீல் வித் லைஃப் பாசிட்டிவாக. ஆமாம் இப்போவும் அப்படி தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற ஒரு நிறைய பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட தான் நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணாலே அது வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் வி வில் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். அந்த மாதிரியான ஒரு மனிதர். இது மாதிரி வெறும் விஜயம் க்ளோஸாக விஜய் சார் கூட அவ்வளோ க்ளோஸாக எனக்கு பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவுக்கு க்ளோஸ் தான் பட் ஆனால் அஜித் சார் கூட இருந்த அளவுக்கு எனக்கு, ஏன்னா அது 2 வருஷம் நடந்துச்சு. நான் சிவகாசியில் பண்ணும்போது அதில் வி ஹேட் அவர் மொமெண்ட்ஸு. எனக்கு அப்புறம் மங்காத்தா டைமில் கூட நிறைய வாட்டி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், நிறைய வாட்டி வந்து வி ஹேட் சம் கிரேட் டைம் டுகெதர் இருந்தது. பட் ஆனால் அஜித் சார் அளவுக்கு அந்த ட்ராவல் இல்லை. பட் ஆனால் விஜய் சாரும் வந்து சச் அ கூல் தான், ஸ்கூல் பர்சன். ஒரு வழி அவங்க வீட்டில் உட்காந்து நாங்கள் மங்காத்தா முடிஞ்சு ஹி கால் மீ கால்டஸ் ஃபார் ஒரு டின்னருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவ்வளோ பிடிச்சது படம் பிடிச்சி எந்த ஹீரோ பண்ணுவாங்க அவரோட எல்லோரும் காம்படிட்டர் அவருடைய இது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருடைய 50வது படம் ஹிட் ஆகினதுக்கு வந்து அந்த டைரக்டரை கூப்பிட்டு வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு. நீங்கள் ஆக்சுவலி அர்ஜுன் சார் ரோலுக்கு என்ன கூப்பிட்ருந்தா கூட நான் நடிச்சிருப்பேன், ஆனால் அவரோட 50வது படம் இல்லை அது ஒரு லேண்ட்மார்க்காக இருந்திருக்கும். ஏங்க இப்போ சொல்கிறீங்க அப்போ வந்து கேட்டதாக வச்சுருப்பீங்களான்னு, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல ஒரு அட்டம்ப்டாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அட்வைசஸ் பண்ணுவாங்க, ஏதாவது படம் ஏதாவது நல்ல கதை இருந்துச்சுன்னா சொல்லு பண்ணுவோம் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லுவாங்க.
பிரேமெல்லாம் கூப்பிட்டு நிறையா அட்வைஸ்லாம் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் நீ வந்து உங்கள் அண்ணன் படத்துலேயே நடிக்கணுங்கிறதெல்லாம் பண்ணாது. எந்த படம் உனக்கு கரெக்டாக அமையுங்கிறதே தெரியாது. கரெக்டான படத்தில் நீ வந்து எல்லா படத்தையும் ஒத்துக்கோ. ஆஸ் அன் ஆக்டர் எல்லா படமும் ஒத்து. இப்போ அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்லி கரெக்ட் நிறைய பிரேம்கெல்லாம் அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பிரேம்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து பிரேம் சொன்னேன், ஆமாம் அண்ணா உங்கள் கூடவே ஒரு படம் நான் நடிக்கணும்ண்ணா, ஏன்னா ட்விட்டர்லலாம் ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றுறாங்க உங்கள் ஃபேன்ஸு அப்படின்னு. நான் இல்லை இல்லை, நீ என்ன தான் இருந்தாலும் அவர் ஃபேனில் நீ வந்து, நான் வந்து உங்கள் அண்ணனோட படம் பண்ணேன்னா நீ வந்து என் கூட நடிக்கக்கூடாது, வேணால் மியூசிக் பண்ணு, நான் மியூசிக் பண்ணுற சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார் அவர். சரி இல்லை நான் அதெல்லாம் வேணாம், நான் ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு போட போகிறேன்னா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சு அவர் பயங்கரமாக கலாச்சு. இட் வாஸ் ஃபன், பயங்கர நல்ல அட்வைசஸ், அந்த மாதிரி நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் அவர் கூடயும் இருந்தது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.